ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாண்டி பிரியல் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேன் ரிமூவல் எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்க ஹோம் ரெமெடிஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மில்க் எடுத்துக்கோங்க, ரா மில்க்கு. ஸோ அந்த மில்க்கு வச்சு உங்களோட ஸ்கின், அதாவது டேன் எங்கே ரிமூவ் பண்ணுமோ அந்த இடத்துல நல்லா மில்க் வச்சு கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகணும் அந்த ப்ளேஸ். ஓகே, ஸோ ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஓன்லி 3 ஸ்டெப்பு தான். ஸோ ஈஸியான ஸ்டெப்பு இது, நீங்கள் ரெகுலராக பண்ணணும்னு அவசியமே கிடையாது, வாரத்துக்கு 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். ஸோ நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா அந்த மில்க் வந்து ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகணும். டச் பண்ணி பார்த்துக்காங்க, நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப், எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இருந்ததுன்னா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம், அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன். ஸோ அந்த லெமனை வச்சே நல்லா ஜென்டலாக அந்த ஸ்கின்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹார்டாக பண்ண வேணாம், உங்களால் தாங்க முடிகிற அளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும். அண்டு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட விரலில் இருக்க அந்த முட்டி பகுதியில் இருக்க கருப்பு பகுதி எல்லாத்துலேயும் நல்லா தேய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடம் ரொம்ப கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். பண்ணதுக்கப்புறம் ஒரு வெட் டிஷ்யூ வச்சு நல்லா அந்த இடத்த வந்து வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 3rd ஸ்டெப். ஸோ இந்த ஸ்க்ரப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அதை நீங்களே பார்க்கலாம், டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அண்ட் 3rd ஸ்டெப்புக்கு ஒரு பவுல் எடுத்துக்காங்க. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா மில்க் க்ரீம், திக்கான மில்க் க்ரீம். இது வந்து நான் வீட்லேயே பண்ணது, கடையில் வாங்கினது கிடையாது. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அண்ட் தென் கோகோவா, 100% கோகோவா பவுடர். ஸோ இந்த கோகோவா பவுடர் நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து நான் வெறும் ஹேண்டுக்குன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், மேக்ஸிமம் இது வந்து ஜாஸ்தி தான் என்னோட அந்த ஹேண்டு மட்டும் நான் அது காமிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு வேணுமோ அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மில்க் க்ரீமும் கோகோவா பவுடரும் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அண்ட் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் பொழிஞ்சு விடுறேன். இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்மளோட டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த பேஸ்ட் கரெக்டாக வரணுன்றதுக்காக தண்ணி ஊற்றாமல் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இப்போ ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ கண்டிப்பாக மில்க் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஸ்கின் இல்லாதவங்க நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாஸ்க் போட்டதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது நல்லா கையிலேயே வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ ஈரப்பதத்தை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணுன்றதுக்காக நான் மில்க் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறேன். அப்படியே ரப் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் கை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆஃப்டர் த க்ளீனிங் வந்து உங்களுக்கு தேவையான, அதாவது நீங்கள் பாடியில் நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், இந்த ஸ்கின்னுக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து டல்லாக இருக்குது, அது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் வந்து லைட்டிங் வந்து நேச்சுரல் லைட்டில் எடுக்கிறனால சரியாக காமிக்க முடியல. ஸோ நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இந்த ஹேண்டு பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது, இந்த ஹேண்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.